வணக்கம் நண்பர்களே, எல்சிடி, ஏமோல்டு, சூப்பர் ஏமோல்டு, ஓஎல்டி, இந்த நாலு டிஸ்பிளேக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எந்த டிஸ்பிளே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதல்ல ஏமோல் டிஸ்பிளே எடுத்துட்டோம்னா இவ்வளோ ஐட்டம்ஸ், அதாவது இவ்வளோ செப்பரேட்டாக பிரிக்கலாங்க ஏமோல் டிஸ்பிளேவை. இவ்வளோ சேர்ந்தால் தான் ஒரு ஏமோல் டிஸ்பிளே அப்படிங்கிறது. இந்த ஏமோல் டிஸ்பிளேக்கும் எல்சிடி டிஸ்பிளே இதெல்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏமோல் டிஸ்பிளேங்கிறது கலர் குவாலிட்டி அப்படி நச்சுன்னு இருக்குது. நம்ம ஏமோல் டிஸ்பிளே எடுத்துட்டால் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு லைட் இருக்குதுங்க. ஒவ்வொரு லைட்டுமே ஒவ்வொரு பிக்சல் கொண்டுள்ளது பார்த்திங்க. இப்படி ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு லைட் இருக்குது. இதுவே ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே எடுத்தால் ஒரே ஒரு லைட் தான் இருக்குது, தனித்தனி கலருக்குலாம் ஒவ்வொரு லைட் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளேனா ஒரு ரெண்டே கலர், சிவப்பு க்ரீன் இருக்குதுங்களா, அது ஒரே கலர் தான். இந்த ஏமோல் டிஸ்பிளேனா ஒவ்வொரு கலருக்குமே லைட்ஸ் தனித்தனியாக இருக்குது. இது டிஃப்ரெண்ட். என்ன சொல்ல வரேன்னா, ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேனா கலர் குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக இருக்குது. பிளாக்லாம் நல்லா டார்க்காக பிளாக்காக தெரியாது. இப்போ என்னோடய லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து எல்சிடி டிஸ்பிளேங்க, இது ரைட் சைடு வந்து ஏமோல் டிஸ்பிளே. இது பார்த்தீங்களா, பிளாக் ஸ்க்ரீனே நம்மளுக்கு ஒயிட்டாக தெரியுது. இதை ஏமோல் எடுத்தால் பிளாக்கு பிளாக்காக தெரியுது. இதே எல்சிடி டிஸ்பிளேவில் பிளாக் வந்து ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ அதுக்கு பேக் ஏமோல் டிஸ்பிளே வந்து செல் இருக்கிறதே தெரியல லைட்டில், லோ லைட்டில். ஆனால் எல்சிடி டிஸ்பிளேல ரைட் ஒயிட் கலர் ஷேடு வருது பார்த்தீங்களா. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நல்ல கலர் வந்து ஏமோல்டு நச்சுன்னு கரெக்ட், அதுக்கான கலர் கரெக்டாக இருக்குது. இதே எல்சிடி டிஸ்பிளேனா கலர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்ததில் பார்த்துங்க, இப்போது ஏமோல்டுனா பார்த்து கலர் வந்து நல்லா டார்க்காக பிளாக் இருக்குது. இதில் அந்த பக்கம் எல்சிடி பார்த்தீங்களா பிளாக் கலர் தான், ஆனால் அது வந்து ஒயிட் கலர் தெரியுது. ஏன்னா இது எல்சிடி டிஸ்பிளேல அப்படி தான் காட்டு பிளாக்கை பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே டார்க்காக காட்டாது. இதுவே ஏமோல் டிஸ்பிளேனா நம்மளுக்கு பிளாக்லாம் பிளாக் தான் காட்டு, ரெட்டுனா ரெட்டு தான் காட்டு, அப்படி நல்லா தெரியும். ஆனால் எல்சிடி டிஸ்பிளேல ஒயிட் கலர் ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக காட்டு, ஒயிட்டாகவே நல்ல நல்ல பெட்டராக காட்டு. ஆனால் ஏமோல் டிஸ்பிளே எல்லா கலரையும் கரெக்டாக காட்டு. சார்ஜ் அதே மாதிரி டவுன் ஆகிறதுமே ரெண்டுமே ஒரே மாதிரி டவுன் ஆகுங்க. எது பெஸ்ட்டாகவே கிடையாது, ரெண்டு ஒரே மாதிரி தான் சார்ஜ் வந்து கம்மியானு. இதே கிளாஸ் ஓஎல்டிக்குமே பிளாஸ்டிக் ஓஎல்டி டிஃப்ரெண்ட் வந்து அதோட திக்னஸ் தான். கிளாஸ் ஓஎல்டிங்கிறது 1 mm இருக்குது, அதுவே பிளாஸ்டிக் ஓஎல்டி வந்து நம்மளுக்கு திக்னஸ் குறைக்கிறதுக்கு, டிஸ்பிளேயோட சைஸை குறைக்கத்தான் பிளாஸ்டிக் ஓஎல்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பாயிண்ட் வந்து 0.5 mm இருக்குது டிஸ்பிளே சைஸ். இப்போ நம்மளோட திக்னஸ் கம்மியாகணும் அப்படின்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுவாங்க. இப்போ பார்த்துங்க, அடுத்து பார்த்துங்க, எல்சிடி டிஸ்பிளேனா நம்மளுக்கு வந்து நிறையா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, 2 mm வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே சைஸே இருக்குது. அதுவே கிளாஸ் ஓஎல்டினா நம்மளுக்கு 1 mm வரைக்கும் வருது. இதுவே பிளாஸ்டிக் ஓஎல்டினா 0.5 mm வருதுங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேவோட திக்னஸ், அதாவது நம்ம மொபைலோட சைஸ் அதிகமாக இருக்கிறது வந்து எல்சிடி டிஸ்பிளே அதிகமாக பார்க்கலாங்க. ஓஎல்டி டிஸ்பிளே, ஏமோல் டிஸ்பிளே டிஸ்பிளே வந்து குட்டியாக இருக்காரு வந்து அவங்க வந்து அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் சிஸ் பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்டிக் ஓஎல்டினா நம்ம பிளாஸ்டிக் டிஸ்பிளே வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1 mm வந்து கம்மியாக இருக்குது. இது போல் நிறையா இருக்குதுங்க. அடுத்து எல்சிடி, ஏமோல்டு, சூப்பர் ஏமோல்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாங்க. எல்சிடி டிஸ்பிளே வந்து 4 layer இருக்குது, விண்டோஸ், டிஎஸ்பி, அப்புறம் டிஎஃப்டி, அப்புறம் பிளாக் லைட். இந்த 4 layer கொண்டது தான் எல்சிடி டிஸ்பிளே. அது ஏமோல் டிஸ்பிளே வந்து 3 layer தான் இருக்குது, விண்டோஸ், டிஎஸ்பி, அப்புறம் ஏமோல்டு. அது சூப்பர் ஏமோல்டு, விண்டோஸ், ஏமோல்டு ரெண்டு சேர்ந்ததாங்க. இது என்ன சொல்ல வரேங்கன்னா, திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. டிஸ்பிளேவோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுனால ஃபோன் வந்து ஸ்லிம்மாகவும் பார்க்க நல்லாவே இருக்குங்க. இதே நம்மளுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளேவில் 4 layer இருக்கிறதுனால ரொம்ப திக்னஸ் அதிகமாகவும் இருக்குது. ஆனால் எல்சிடி டிஸ்பிளேவை மேக் பண்ணுறது ரொம்ப 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 கம்மி காஸ்ட் தான் ஆகுது. அதனால் அது கம்மி விலையில் ஒரு 15,000 to 10,000 range கிடைக்குங்க. அது ஏமோல் டிஸ்பிளே வந்து மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 20,000 range ஆகுங்க. ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதோட சூப்பர் ஏமோல்டு அதோட ரொம்ப ரொம்ப திக் ஸ்லிம்மாக கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆகலாங்க. அதனால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது ப்ரைஸ். ஏமோல்டு சூப்பர் ஏமோல்டு ஒன்று தாங்க. ஏமோல்டு வந்து கலர் குவாலிட்டி நல்லாவே காட்டு, அதே சூப்பர் ஏமோல்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. திக்னஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஏமோல்டு பார்க்குறது ஸ்லிம்மாக இருக்குது, அதுக்காகத்தான் ஸ்லிம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஏமோல் டிஸ்பிளே சூப்பர் ஏமோல்டு கொண்டு வந்துருக்குறாங்க. மற்றபடி ஏமோல்டு சூப்பர் ஏமோல்டு ஒரே மாதிரி கலர் குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. எல்சிடி கம்பேர் பண்ணும்போது எல்சிடி கலர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் அது நல்லாத்தே இருக்குது. ஆனால் நம்ம கேம் பர்ஃபார்மன்ஸுக்கு ரெண்டுமே, அதாவது ஏமோல் டிஸ்பிளே நல்லா நேச்சுரல் கலராக நல்லா காட்டு. இந்த ஏமோல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் லைட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட கலருக்கு அதுக்கான லைட் மட்டும்தான் எரியும், எல்லா லைட்டும் ஒரே மட்டும் எரியாது. இதுவே எல்சிடி டிஸ்பிளேனா நம்மளுக்கு ஒரு கலர் வரோன்னாலுமே எல்லா லைட்டும் சேர்ந்து எரிஞ்சு தான் அந்த கலர் வரும். அதான் கொஞ்சம் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகலை எல்சிடி டிஸ்பிளேவில், ஆனால் ஏமோல் டிஸ்பிளேல நம்ம நரிச்சுன்னு இருக்குதுங்க. நம்மளுக்கு ஏமோல் டிஸ்பிளேவில் பெஸ்ட்டு வீடியோ குவாலிட்டி நல்லாவே கிடைக்குங்க. அடுத்து பவர் சேவர் நல்லாவே இருக்குது. அது அந்த பக்கம் எடுத்துட்டால்
அதில் யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்குது, எல்சி டிஸ்பிளே ஸ்மூத்தாகவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக எடுக்குங்க. இது தான் ஆமோல்டு ஓஎல்டி அதே போல் எல்சிடிக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமோல்டுனா நல்லா நச்சின கலர் குவாலிட்டி இருக்குங்க. சூப்பர் ஆமோல்டுனா அந்த ஆமோல்டோட திக்னஸை குறைக்கத்தான் சூப்பர் ஆமோல்டு அப்படிங்கிறத கொண்டு வந்துக்கிறேன். சும்மா ஃபோனை வந்து ஸ்லிம்மாக காட்டுனதுக்காக இருந்தாங்க. ஓஎல்டி டிஸ்பிளேனா அது ஆமோல்டு மாதிரியாக தான் இருக்குது, ஓஎல்டியும் ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க. எல்சிடி மட்டும் கொஞ்சம் லோ காஸ்ட் ஃபோனுக்காக வருங்க. அதாவது நம்மளுக்கு எல்சி டிஸ்பிளேயோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அவங்க வந்து கம்மி ப்ரைஸ் கொடுக்க வச்சுருக்காங்க. அதோட கலர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் அதே போல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது எல்சி டிஸ்பிளே. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, எழுத்து யாழ் குடிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பே. பை, டேக் கேர்.